இட்லி சுட்டு பசங்களை படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கேன். எல்லாமே வீடு சொந்தமா வீடு கட்டிருக்கேன், எல்லாமே செய்திருக்கேன். இந்த கடையை வச்சுதான், இந்த கடையை வச்சு நம்ம சும்மா இருந்தாக்கி உடம்பு எல்லாம் கெட்டு போவோம். சுறுசுறுப்பா வேலை செய்தா உடம்பு நல்லா இருக்கும். சொந்தமா வீடு கட்டிருக்கேன், இந்த கடையை வச்சுதான் படிக்க வச்சுதான் எல்லாத்தையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கேன். எல்லாமே செய்திருக்கேன். ஒரு நாள் வீட்டுல இருந்தா கூட கால் கையெல்லாம் வழியா இருக்கும். இப்ப நம்ம உழைக்கிறதுனால நமக்கு எந்த நோயும் வராது. 24 வருஷம் இதுலயும் தான் நிக்கேன். இட்லி சுட்டு பசங்களை படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கேன். எல்லாமே வீடு சொந்தமா வீடு கட்டிருக்கேன், எல்லாமே செய்திருக்கேன். இந்த கடையை வச்சுதான் படிக்க வச்சுதான் எல்லாத்தையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கேன். எல்லாமே செய்திருக்கேன். 24 வருஷத்துல எல்லாமே செய்திருக்கேன். முதலாவது 80 ரூபாய் தான் வியாபாரம். 80 ரூபாய் வியாபாரத்துல இருந்தா பெரிய நல்ல வியாபாரம். எல்லாம் பரிமாறுறீங்க, எல்லாமே பண்ணிக்கிறீங்க, உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணிருக்கீங்க. பாட்டிக்குன்னு எதுவும் பண்ணிக்கலையா? நமக்கு எதுவும் வேண்டாமா? எனக்கு எதுக்கு அம்மா? எனக்கு மக்கள் தான் சொத்து. அது வேற எனக்கு சொத்து வேண்டாம். நமக்கு பிள்ளைகள் இருக்கு, நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்க்கும். நம்ம நமக்கு எதுக்கு சொத்து? மக்கள் தான் சொத்து. ஒருவேளை சாப்பிட்டு கையில காசு இல்லைன்னா என்ன? நாளைக்கு தாய்யா ரொம்ப வயசான ஆளுக்கு சும்மா கொடுக்கும். ஒரு அம்மா வரும், அது ரொம்ப வயசானம்மா. அந்த அம்மாவுக்கு 3 இட்லி தான் சாப்பிடும். டெய்லி 3 இட்லி கொடுத்துருவேன். கண்டவன் அப்படிலாம் செய்வேன். நான் குடிகாரனுக்கு மட்டும் கொடுக்கணும். பணத்தை ஒரு நாளும் பெருசாகியே நான் நினைக்கவே இல்லை. இது போதும். இந்த மாதிரி சந்தோஷம் தான் போதும். சந்தோஷம் தான் வாழ்க்கை. நம்ம பாட்டிக்கு வயசு கிட்டத்தட்ட 84 மேலே தாண்டி போயிட்டு இருக்கு. இத்தனை வயசுல கூட நீங்கள் உட்காந்து வேலை செய்கிறீங்களே, எதனால பாட்டி? எல்லாத்துக்குமே நம்ம நம்ம சும்மா இருந்தாக்கி உடம்புலாம் கெட்டு போவோம். சுறுசுறுப்பாக வேலை செய்தால் உடம்பு நல்லா இருக்கும். ஒரு நாள் வீட்டில் இருந்தால் கூட கால் கையெல்லாம் வழியாக இருக்கும். இப்போ நம்ம உழைக்கிறதுனால நமக்கு எந்த நோயும் வராது. எத்தனை வருஷமாக இந்த கடை வச்சுருக்கீங்க பாட்டி? 24 வருஷம். 24 வருஷம். 24 வருஷமும் இதுலேயும் தான் நிற்கேன். நம்ம கடையில் என்னென்னா இருக்கு? இட்லி, பூரி, பொங்கல், தோசை. இட்லி இப்போ 5 ரூபா, தோசை வந்து 15 ரூபா, பொங்கல் 20 ரூபா, பூரி வந்து 10 ரூபா. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இட்லியோட ரேட் 1 ரூபா. 1 ரூபாயில 3-4 வருஷம் போட்டேன். அதுக்கப்புறம் 1.5 ரூபா வந்துச்சு. 3 ரூபாய் இட்லி 7 வருஷம் போட்டேன். 7 வருஷம் பீ கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் 5 ரூபாய்க்கு வந்தேன். இப்போ நீங்கள் இட்லி பூரி இதெல்லாம் வைக்கிறீங்க, ஓகே. எப்படி இதெல்லாம் ரெடி பண்ணுறீங்க? எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க காலையில்? நான் காலையில் 5 மணிக்கு எழும்பிடுவேன். 5 மணிக்கு எழும்பி கடைக்கு வருவேன். கடையில் வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு செய்வேன். எல்லாமே செய்வேன். வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க பாட்டி? வீட்டில் என் மகா, பேத்தி, பேரன், நான் 4 வருங்க. இந்த வயசுலையுமே வேலை செய்யணும்னு உங்களுக்கு கட்டாயம் இருக்கா பாட்டி? இந்த வயசாக இருக்குது, 84 வயசு ஆகுது. ஆமாம்மா, சும்மா சும்மா என் அம்மா இருப்பானே வீட்டில். நமக்கு முடியுது. முடியாமல் இருந்தால் வீட்டில் உட்காந்துடலாம். முடிகிற அளவுக்கு இருக்கிறதுல நம்ம உழைச்சிக்கிட்டு தான் செய்யணும். வீட்டில் பசங்க தான் இருக்காங்களே பாட்டி, நீங்கள் அவங்கள வேலை செய்ய சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாமே? அது மனம் வரல. அது இங்கே வந்து எல்லாத்தையோட சிரிக்கவும் பேசவும் நமக்கு அது ஒரு இதாக சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் தான் எனக்கு, வேற ஒன்றும் இந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்களெல்லாம் பார்க்கவும் சிரிக்கிறவும் எவ்வளவோ நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஒரு நாள் கடைக்கு வரலன்னாலும் அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும். கடைக்கு வர்றதுதான் எனக்கு சந்தோஷம். அதுதான் இந்த இடத்துல கடையை இந்த இடத்துல தான் போட்டிருக்கீங்களா? 24 வருஷம். இதுக்கு முன்னால ஸ்வீட்டு கடை. இந்த கடை வச்சு நாங்கள் 47 வருஷம் ஆகுது. 47 வருஷம் இந்த கடை தான். இதுக்கு முன்னால ஸ்வீட்டு கடை. ஸ்வீட்டு கடை வைக்கும் போது எங்கள் மருமகம் இருந்தாவை. எங்கள் மருமகம் இறந்து போயிட்டாவ. எங்கள் மருமகம் இறந்து 24 வருஷம் ஆகுது. மருமகம் இறந்த பிறகு ஸ்வீட்டு கடை நடத்த எங்களால் முடியாது. அதனால அந்த சின்ன இட்லி கடையாக தொடங்கணும். 1 ரூபாய்க்கு இட்லி வச்சு விற்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஆமாம், 3 பிள்ளைகள் அதை வளர்க்கணும். அதனால என் மகளோடு நான் வந்து இருந்து, என் மகள் வீடு தான் இது, என் மகள் கடை தான். அதனால என் மகள் கூட இருந்து துணையாக இருந்தேன். இப்போ அப்படியே இருக்கேன்.